சரியாக காலை 8:19 மணிக்கு நமது மக்களையும் சிறப்பாக இந்த மன்னார் மாவட்ட செயலரையும் மன்னார் மாவட்ட மக்களையும் நம்முடைய பாதத்திலே வைத்து மன்றாடி கொள்கின்றோம். அவன் அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையோன், தீர்ப்பு நாள் உன்னையே நாங்கள் வணங்குகின்றோம். உன்னிடத்திலே எங்களுடைய சகல காரியங்களுக்கு உதவி தருகின்றோம். Thank you.
நான்காவது சுதந்திர தின நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்து நிற்கின்றேன். நாம் அனைவரும் அறிந்திருப்பதன்படி இலங்கை தேசமானது பல இன மத பெரியோர்களின் அரும் முயற்சியினால் 1948 மாசி மாதம் 4 பிரித்தானியத்திலிருந்து சுதந்திரத்தை பெற்றுக்கொண்டது. இவ்வாறு பெற்றுக்கொண்ட சுதந்திரத்தை இந்நாட்டில் வாழும் யாவரும் அனுபவிக்கக்கூடியதாக இந்நாட்டின் ஒவ்வொரு பிரஜையும் நாட்டு பற்றுள்ளவர்களாக திகழ வேண்டும். எமது மாவட்டத்தை பொறுத்தவரையில் நிலைவரான அபிவிருத்தி செயற்பாடுகளை முன்னெடுத்து செல்வதன் மூலம் எமது மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதனை இலக்காக கொண்டு மாவட்ட செயலகமானது கொரோனா அச்சுறுத்தல்களுக்கு மத்தியிலும் பல்வேறு நிரல் அமைச்சுகளுடன் இணைந்து தற்போதைய நிதி நெருக்கடிகளுக்கு மத்தியிலும் வீண் விரயங்களை குறைத்து கடந்த 2021 பல்வேறு அபிவிருத்தி திட்டங்களை வெற்றிகரமாக பூரணப்படுத்தியுள்ளது. கடந்த 2021 மிகவும் வறிய நிலையில் உள்ள மக்களின் அடிப்படை தேவைகளில் ஒன்றான வீட்டு தேவையினை பூரணப்படுத்துவதற்கு ஏதுவாக மேற்குடியேற்ற பிரிவின் நிதியொதுக்கீட்டின் ஊடாக ₹184 மில்லியன் நிதி பெறப்பட்டு 215 வீடுகள் கட்டப்பட்டு பொருத்தமான பயனாளிகளுக்கு வழங்கப்பட்டதுடன் NHDA-யினால் ₹88.8 மில்லியன் நிதியொதுக்கீட்டில் 148 வீடுகள் கட்டப்பட்டு பயனாளிகளுக்கு வழங்கப்பட்டது. உட்கட்டுமான அபிவிருத்தியினை மேம்படுத்துவதற்காக ₹102 மில்லியன் நிதியானது நிரல் அமைச்சில் இருந்து பெறப்பட்டு 5 பிரதேச செயலக பிரிவிலும் பல்வேறு உட்கட்டுமான அபிவிருத்தி திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டுள்ளது. இந்தியாவிற்கு அகதிகளாக சென்று மீண்டும் நாடு திரும்பும் எமது மக்களின் உடனடி தேவையினை பூர்த்தி செய்வதற்கு ஏதுவாக ஒவ்வொரு குடும்பத்திற்கும் தலா 33,000 வீதம் கடந்த ஆண்டு 153 குடும்பங்களுக்கான கொடுப்பனவுகள் மேற்கொள்ளப்பட்டது. அனர்த்தங்கள் ஏற்படும் போது அதற்கு எவ்வாறு முகம் கொடுத்தல் என்பது தொடர்பாக அனர்த்த முகாமைத்துவ நிலையத்தின் ஊடாக முன்னாயத்த திட்டம் தயாரிக்கப்பட்டுள்ளதுடன் பருவமழை காலங்களில் அனர்த்தங்களுக்கு எவ்வாறு முகம் கொடுத்த தொடர்பான திட்டம் ஒன்றும் தயாரிக்கப்பட்டுள்ளது. மேலும் இடர் காலங்களில் மக்களை உடனடியாக பாதுகாப்பதற்கு ஏதுவாக மாவட்ட செயலகம் தயார் நிலையில் உள்ளது. மேலும் கொரோனாவினால் பாதிக்கப்பட்ட 2482 குடும்பங்களுக்கு தலா ₹5,000 மற்றும் 190 குடும்பங்களுக்கு தலா 10,000 வீதம் மொத்தமாக 14.3 மில்லியன் நிதி இதுவரை வழங்கப்பட்டுள்ளது. பாரம்பரியம் மற்றும் கைத்தொழில் கிராமங்கள் ஒருங்கிணைந்த அபிவிருத்தி திட்டத்தின் கீழ் கடந்த 2021 ₹22 மில்லியன் நிதி ஒதுக்கீடு கிடைக்கப்பட்டு பனைசார் உற்பத்தி பொருட்கள் கைத்தறி ஆடைகள் உற்பத்தி மற்றும் புதிய கைத்தொழில் முயற்சியாளர்களை உருவாக்குதல் போன்ற கைத்தொழில்கள் மேற்கொள்ளப்பட்டதன் ஊடாக எமது பிரதேச வளங்கள் பயன்படுத்தப்பட்டதுடன் தொழில் வாய்ப்புகளும் அதிகரிக்கப்பட்டன. சமூர்த்தி திணைக்களத்தின் ஊடாக நலன் உதவி கொடுப்பனவுகள் வாழ்வாதார உதவிகள் சமூர்த்தி ஆரோக்கிய உணவு திட்டம் 20 பயனாளிகளுக்கான வீட்டு திட்டம் 48 பயனாளிகளுக்கு மலசல கூடம் அமைக்கும் திட்டம் வீட்டு தோட்ட அபிவிருத்தி வேலை திட்டம் 814 பயனாளிகளுக்கு இலவச மின்சார இணைப்பு திட்டம் மற்றும் கொரோனாவினால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு தலா 5,000 வீதம் 2 தடவைகள் 26,180 குடும்பங்களுக்கு 262 மில்லியன் கொடுப்பனவு செயல்படுத்தப்பட்டதுடன் மொத்தமாக நலனுதவி கொடுப்பனவு மற்றும் அபிவிருத்தி வேலை திட்டங்களுக்காக ₹1,98.2 மில்லியன் நிதி செலவு செய்யப்பட்டுள்ளது. கற்பிணி தாய்மார்களுக்கு போசாக்கு வழங்கும் திட்டத்தின் கீழ் 19,681 குடும்பங்களுக்கு ₹20,000 பெறுமதியான போசாக்கான உணவுகள் வழங்கப்பட்டுள்ளதோடு 560 முன்பள்ளிகள் உள்வாங்கப்பட்டு சிறுவர்களுக்கான காலை உணவுகள் வழங்கப்பட்டுள்ளது. இதற்காக கடந்த வருடம் ₹40 மில்லியன் செலவிடப்பட்டுள்ளது. வலுப்படுத்துவதை நோக்காக கொண்டு அவர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்காக ₹3 மில்லியன் நிதி ஒதுக்கீட்டில் 10 திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டுள்ளது. கடந்த 2021 எமது மாவட்ட செயலகத்தினால் நேரடியாக தொடர்புடைய நிரல் அமைச்சுகளிடமிருந்து 648.4 மில்லியன் ரூபாய் பெறப்பட்டு 2980 செயல் திட்டங்கள் வெற்றிகரமாக நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளதோடு
ஏனைய திணைக்களங்கள் ஊடாக எமது மாவட்டத்திற்கு 3,174 மில்லியன் நிதி தொடர்புடைய அமைச்சுக்கள் மற்றும் திணைக்களங்கள் ஊடாக ஒதுக்கீடு செய்யப்பட்டு துறை சார்ந்த பல்வேறு அபிவிருத்தி திட்டங்கள் செயற்படுத்தப்பட்டுள்ளது. மேலும் எமது நாடு முன்னெடுத்து செல்லும் இயற்கை வேளாண்மை திட்டத்தின் ஊடாக நஞ்சற்ற ஆரோக்கியமான உணவு உற்பத்தியை மேற்கொள்வதன் மூலம் நாம் மட்டும் பயன்பெறாமல் எமது எதிர்கால சந்ததியும் நோயற்ற ஆரோக்கியமான நல்வாழ்வை உறுதிப்படுத்த முடியும். ஆரம்பத்தில் சில சவால்களுக்கு எமது விவசாயிகள் முகம் கொடுத்தாலும் தொடர்ந்து முயற்சிப்பதன் மூலம் எமது எதிர்காலம் மிகவும் ஆரோக்கியமானதாக அமையும் என்பதில் எந்த ஐயப்பாடும் இல்லை. மேலும் மரநாட்டினை எமது மாவட்டத்தில் ஊக்கப்படுத்துவதற்கு நாம் அனைவரும் ஒன்றிணைய வேண்டிய நேரம் இதுவாகும். ஏனெனில் காலநிலை மாற்றம் காரணமாக ஏற்படும் ஆபத்துக்களில் இருந்து எம்மை பாதுகாத்துக் கொள்வதற்கும் வழி மாசடைவதை குறைத்தல், சுத்தமான காட்டினை மக்கள் சுவாசிப்பதற்கான வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுத்தல் மற்றும் மலை உச்சியினை அதிகரிக்க செய்தல் போன்ற காரணிகளுக்காக அனைவரும் ஒன்றிணைந்து எமது மாவட்டத்தினை பசுமையாக்குவதற்கு முயற்சிப்போம். சுதந்திர தினத்தின நினைவு கூறுகின்ற இந்நன்னாளிலே நாம் அனைவரும் இலங்கையர்கள் என்னும் தேசப்பற்றோடு ஒன்றாக இணைந்து எமது நாட்டை வளர்ச்சி பாதையில் இட்டுச் செல்வதற்கு எம்மாலான முயற்சிகளை மேற்கொள்வோம் என உறுதி கூறுவோம். இந்த எமது மாவட்ட செயலகமும் தேச செயலக திணைக்களங்கள் இணைந்து முன்னெடுக்கின்ற இந்த 74வது சுதந்திர தினத்திற்கு வருகை தந்து சிறப்பித்த அனைவரையும் நான் இவ்வளையிலே நன்றியோடு நினைவு கொள்வதோடு எம்முடைய எல்லா செயல்பாடுகளையும் வெளி உலகத்தில் எடுத்துச் செல்கின்ற ஊடகவியலாளர்களுக்கும் என்னுடைய மிகுந்த நன்றியை இவ்வளையிலே நான் தெரிவித்துக் கொள்கின்றேன்.